சத்குரு வாழ்க. நன்றி உணர்வு, தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல். ஒரு குட்டி கதை சொல்கிறேன், எப்படி நன்றி உணர்வோடு இருக்கணும்னு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு டெசர்ட்டு, ஒரு பாலைவனத்தில் ஒரு பறவை இருந்ததும், நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, பட் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். ஒரு குட்டி பறவை இருந்ததும், அதுக்கு வந்து ரெக்கையெல்லாம் உடைஞ்சி போய் நடக்க முடியாமல், அப்படியே தண்ணி கிடையாது, பாலைவனம்னா தண்ணியே கிடையாது, ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததும். அப்படியே இருக்கிறச்ச உனக்கு அதுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கே சாப்பிட்றதுக்கே ஒன்றுமே இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறச்ச ஒரு மனிதர் வந்து அந்த வழியாக வந்தாராம். இந்த பறவையை பார்த்து, என்ன என்ன பண்ணுற, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எங்கே போகிறீங்க? இல்லை நான் என் குருவை பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த பறவைக்கிட்ட அந்த மனிதர் சொன்னாராம். உங்கள் குருக்கிட்ட சொல்லுங்கள், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள், அவர் என்ன சொல்கிறார், தீர்வு சொல்கிறாருன்னு வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுதான். சரி, இப்படி குருவை பார்க்குறாராம். குருவை பார்த்துட்டு குருவை வணங்கிட்டு சொல்கிறாராம், நான் வரும்போது பாலைவனத்தில் ஒரு பறவையை பார்த்தேன், அது ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, அது வந்து உங்ககிட்ட வந்து அந்த கஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்க சொல்லுது அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அவர் சொன்னாராம், அவர்கிட்ட அந்த பறவைக்கிட்ட அனுபவிச்சே தீரணும், அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அந்த பறவை இந்த பாவத்தை அனுபவிக்கணும், அது கஷ்டம் அப்படியே தான் இருக்கும், நிவர்த்தியே ஆகாது. ஆனால் ஒரு மந்திரம் சொல்கிறேன், போய் அதுக்கிட்ட சொல்லு, நீ செஞ்சது எல்லாத்துக்கும் நன்றி, நீ செஞ்சது எல்லாத்துக்கும் நன்றி, அனைத்தும் நன்றி, ரொம்ப எனக்கு நான் ரொம்ப நல்லவளாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொன்னார். சரின்னு அந்த குரு வந்து சொன்ன உடனே இந்த மனிதர் என்ன பண்ணாராம், இந்த ஏழு ஜென்ம பாவம்லாம் அனுபவிக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப கவலைப்படும்னு சொல்லிட்டு வந்து குரு வந்து ஒரு மந்திரம் சொன்னார், நீ வந்து எல்லாத்துக்கும் நன்றி, நான் சந்தோஷமாக எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே அந்த பறவையும் வந்து பேசாமல் இருந்துச்சான். சரி, இந்த மனிதர் போயிட்டார். போயிட்ட உடனே ஒரு வாரம் கழித்து திருப்பி இந்த பாலைவன வழியாக வரைச்ச இந்த பறவை பார்த்திங்கன்னா, ஆள் அடையாளம் தெரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக ஒரு குட்டி ஓடம் ஒன்று இருக்குது, ஒரு குட்டி மரம் வளர்ந்துருக்குது, ஒரு வாரத்தில் பாருங்கள் மரம் வளர்ந்துருக்குது. நான் வந்து இது பார்த்துட்டோடனே இந்த இவர் இந்த மனிதருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்ன நீ இப்படி சந்தோஷமாக இருக்க, அன்றைக்கி ஒடிஞ்சு போய் சாகிற நிலைமையில் இருந்த, இன்றைக்கி ஒரு குட்டி ஓட ஒன்று வந்திருக்குது, ஒரு மரம் வந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் தானே அந்த மந்திரம் குரு சொன்னாருன்னு சொன்னீங்க, நான் எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிறேன், எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்ல சொல்லி அதே தான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. சரி, குருக்கிட்ட போய் கேட்குறாராம், என்ன குரு, அந்த பறவை வந்து சாகர் நிலைமையில் இருந்தது, ஏழு ஜென்மமாக அது அனுபவிக்க போது கஷ்டம்னு சொன்னீங்க, ஏழே நாளில் இவ்வளோ மாற்றம் அனுபவிச்சிருச்சு, என்ன குரு இது? ஆமாம், நம்ம வந்து குரு சொல்கிறாரு, நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறதில்ல, அந்த பறவை பாரு, நீ சொன்ன நான் சொன்ன மந்திரத்தை நீ சொன்ன உடனே அது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் கொடுக்கறதெல்லாம் நான் சந்தோஷமாக அனுபவிக்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் நன்றின்னு சொன்னேன், அந்த மந்திரத்தை சொல்லிச்சு, அதுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது பாவம்லாம் தீந்துருச்சு, அது சந்தோஷத்தை அனுபவிக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனிதருக்கு டக்குன்னு தலையில் அடித்த மாதிரி இருந்துதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம், நம்மளுக்கு வந்து இவ்வளோ பண கஷ்டம், இவ்வளோ மன கஷ்டம், இவ்வளோ உடல் கஷ்டம், நடக்க முடியல, வெளியில் போக முடியல, கார் இல்லை, வேன் இல்லை, எதையோ நம்ம சொல்லிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். கடவுள் என்ன கொடுத்துருக்காரு, என்ன சந்தோஷமாக நம்மளை வச்சுருக்காருன்னு அதை யோசனை பண்ணுவோமா? நம்ம கடவுள் வந்து நம்மளை வந்து இப்படி சந்தோஷமாக வச்சுருக்காரு, நம்மளுக்கு கை கால் நல்லா கொடுத்துருக்காரு, நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, நல்ல உடை போட்டுக்கிறோம், நல்ல நகை போட்டுக்கிறோம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நல்லா போகிறோம், அதெல்லாம் நினச்சி பார்த்தோமா? நினைக்கவே மாட்டோம். நம்மளுக்கு எது கிடைக்கலையோ அதையே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆமாம், எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது வரல, பெரிய பங்களா கிடைக்கல, கார் கிடைக்கல, ஃப்ளைட்டில் போகல, ஃப்ளைட் இல்லை, ரட்டன் டாட்டா மாதிரி ஆகலாம், மிட்டல் மாதிரி ஆகலாம், இப்படி இப்படின்னு அனுப்புமே தவிர, நம்ம இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு பார்ப்போம். நாம் ஃபஸ்ட்டு டெய்லி என்ன சொல்லியிருக்கேன், டெய்லி பெட்டை விட்டு இறங்கினோடனே ரெண்டு கால்கள் வந்து நம்மளுக்கு நடக்க கொடுத்துருக்க, ரெண்டு கையை நல்லா கொடுத்துருக்க, கடவுளே நன்றி 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 நன்றின்னு எவ்வளோ எல்லாத்துக்கும் ஷுட் பி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். நம்ம அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு ஹாப்பினஸ் ஃபுல்லாக நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஹாப்பினஸ்ஸே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு நியூ இயர் மெசேஜாக என்ன சொல்கிறேன், Be grateful, be thankful.
Always you should be grateful and thankful. Only these two full will be filling your full life. It will be fullness will be in your entire life. Okay, my friends, let us follow from 2020. Bye.